ஒண்ணும் ஆகலையே. என்னோட குழந்தை ஸ்பெஷல் சைல்டுமா, அவளால ஒரு இடத்துல 2-3 மினிட்ஸ்க்கு மேல நிக்கவோ உட்காரவோ முடியாது. அதனால அவ கொஞ்சம் துருதுருன்னு இருப்பா. வீட்டு காம்பவுண்டுக்குள்ளதான் விளையாடிட்டு இருந்தா, எப்படி வெளியில வந்தான்னு தெரியல. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்தலன்னா என்னுடைய நிலைமைய கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. மனுஷ ரூபத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்தி என்கிட்ட பத்திரமா கொடுத்த கடவுள்மா நீங்க. அப்பா பலூன் போய் எடுத்துட்டு வா. இவ பிறந்த கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவதான் என் உலகம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய உலகத்தையே காப்பாத்தி எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துட்டீங்க. எதுக்கு சார் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சது, அதான் ஓடி போய் காப்பாத்தினேன். யாரா இருந்திருந்தாலும் நான் இதை தான் செஞ்சிருப்பேன். அது உன் பெருந்தன்மம்மா. ஏதாவது பிரச்சனைனா கண்டுக்காம போற ஆளுங்களுக்கு மத்தியில உன் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப அதை பார்த்து பதறி போய் இறங்கி வந்தியே, அதுக்கே பெரிய மனசும் ஒரு தைரியமும் வேணும். இந்தம்மா. யோ சார், வேண்டாம் சார். இதுல 10,000 ரூபாய் இருக்கு. என் குழந்தைய காப்பாத்த போய் தான் இன்னைக்கு உன் வருமானம் போச்சு, உன் சைக்கிளும் போச்சு, பத்தாததுக்கு உன் கையிலும் அடிபட்டிருக்கு. இந்த பணத்தை நீ வாங்கிட்டனா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சார், நீங்க இந்த பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சு நான் குழந்தைய காப்பாத்தல. நான் உங்ககிட்ட கை நீட்டி இந்த பணத்தை வாங்கிட்டனா நான் ஹெல்ப் பண்ணதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும், என்னோட நிம்மதியும் போயிடும். அதே மீறி நீங்க இந்த பணத்தை எனக்கு கொடுத்தே ஆகணும்னு நினைச்சா ஏதாவது 7 குழந்தைங்களுக்கு இலவசமா செலவு பண்ணுங்க சார். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியம்மா. நான் கண்டிப்பா உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும். பணம் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் வேற ஏதாவது கேளுங்க. சார், நீங்க இவ்வளவு கேட்டதுனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேக்குறேன், அது கூட கட்டாயம் இல்ல. கேளுமா. உங்களால பண்ண முடியும்னு வாய்ப்பு இருந்தா எனக்கு அந்த உதவியை செய்யுங்க. எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்யறேம்மா, தயங்காம கேளுங்க. எனக்கு ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க சார், அது என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு பெரிய உதவியா இருக்கும். இதுக்காமா இவ்வளவு தயங்கன? கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு இப்பவே முடிவு பண்ணிக்க. இப்ப நான் உனக்கு கொடுத்த கார்டுல இருக்கிற அட்ரஸ்க்கு நேர்ல வந்து பாருமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 100% உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுல முதல் ஆர்டர் நாளைக்கு என் கம்பெனியில ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடக்க போகுது. அதுல ஒரு 100 பேருக்கு நீ தான் டீ சப்ளை பண்ற. உன்னோட டீ டேஸ்ட் மட்டும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நான் உனக்கு என்னோட ஆபீஸ்ல டீ கான்ட்ராக்ட் கொடுக்குறேன். சரிங்க சார். அப்ப நான் வரமா. போலமா பப்பு.